நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவிட்சா போச்சு ரவுண்ட் டே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். லிஃப்ட் ஓப்பன் ஆனதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைம் ஸ்டார்ட் ஆனது இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சிரிக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள தான் பார்க்கணும். அண்ட் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்புறது, மூஞ்ச மறைக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க கூட நீங்கள் பேசலாம், ஆனால் சிரிச்சிட்டே பேசக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் போகும், செகண்ட் சிரிக்கிறவங்களுக்கு 200, அண்ட் லாஸ்ட் சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இவங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அன்பான தமிழ் மக்களே, தங்கச்சி யாரம்மா பார்க்குறேன், என்னைய பார்க்குறேன், இவனை பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே, உங்கள் பாசமிகு பாரதி ராஜா. யூ அண்டர்ஸ்டாண்ட் பாரதி ராஜா? என்ன, யார் தெரியுமா? தெரியும். யார்? பாரதி ராஜா. என்ன புத்திசாலி, வெரி குட். உங்களுக்காக இன்னைக்கு நான் செய்ய போது இட்ஸ் அ கிரிக்கெட் கமெண்ட்ரி. திஸ் இஸ் 2020 மேட்ச் இன் த கிண்டி கிரவுண்ட். ஓகே, திஸ் இஸ் த கமெண்ட்ரி கிவன் பை பாரதி ராஜா. நான் ஓவர் டு கேப்டன். ஆக்ஷன். எங்க போனாலும் வேட்டியோட தான் போவேன், அதெல்லாம் இருக்கட்டும். கோம நம்பர் வெளியே நிக்குது. என்ன புரியலையா? ஒரு வாட்டி நான் இங்கிலீஷ்ல பேசணும் முடிவு பண்ணிட்டா ஏன் இங்கிலீஷ் நானே கேட்க மாட்டேன். அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்ப மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மேட்சோட அம்பையரை கூப்பிடுவோமா? விராட் கோலி ஒரே ஒரு தமிழ்ல சொல்ல சொல்ல பேசலாம். பேசலாம், நீங்க பேசலாம். அடுப்புக்கு தேவை ஃபயர், லாரிக்கு வேணும் 4 டயர், இந்த மேட்ச்க்கு நான் தான் அம்பையர். அம்பையர் அழுகி போன பயிர் மாதிரி இருக்கான் இவன். அம்பையர் நீங்க எதுக்கு சார் குட் சொல்றீங்க? நல்ல அம்பையர். டேய் மனோரமா பேரு ஆச்சு, பொண்ணுங்க போற இடம் பீச்சு,
இப்ப நடக்க போதுடா 2020 மேட்ச். கையில போடா வாட்ச். கான்செப்ட்ல 3 நிமிஷம் போச்சு. அடிச்சன் வெச்சிக்க மண்ட பிச்சிக்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னைக்கு மேட்ச். அப்படியா? சரியா? இந்தா 1 ரூபாய். டேய் ரஜினி நடிச்ச படம் பேரு பாபா. எதுக்கு சார் கொடுத்தீங்க எனக்கு இந்த 1 ரூபாய்? இந்த 1 ரூபாய் பிசி வல போட்டு ஆரியா சூர்யால இருந்து ஒரு நல்ல பாட்டு கேளு. டேய் சிவாஜி படத்துல ரஜினி தான் பாஸ். பக்கத்து பொண்ணு பேரு சோபா. நீங்க டாஸ் போறா பாருங்க சார். போறா பாருங்க சார். ஏய் டாஸ் இல்ல குனிங்க சார். ஏய் என்னடா சார் கீழ தரையில பாருங்க சார் காசு. டேய் பூ விழுந்திருக்குடா. ஏய் எங்கட பூ விழுந்திருக்கு? காசுல விழுந்திருக்கு சார். டேய் நல்லா கேட்டுக்க. மார்கடி பசங்க ஆடுவாங்க தாண்டியா. இப்ப ஆக போதுடா பாகிஸ்தான் போண்டியா. ஏனா ஆட போறது இந்தியா இந்தியா இந்தியா. தட்ஸ் ஆல் ஃப்ரம் தி ஸ்டேடியம் ஓவர் டு தி ஜாமெட்ரி பாக்ஸ். டேய் அது ஜாமெட்ரி பாக்ஸ்ல That is commentary box. ஏதோ ஒரு பாக்ஸ். பொதுவா கிரிக்கெட் ஆட போகும்போது மக்கள்லாம் கிரிக்கெட்டை பார்க்குறாங்களோ இல்லையோ அங்கே ஆடுற சேர்களை தான் பார்க்குறாங்க. இப்போ நாங்களே அதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஒரு சேர்களை கூப்பிட்டு ஆட விடுவோமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சேர்கள் சேர்கள் நீங்க எங்க சார்? இவ நிக்கிறா போடுறா. இவதான் சேர்கள். அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஏய் ஏன் இப்படி குளிருது? அடே யாரை பாத்துற லேடிஸ் என்ன? யாரை பாத்துற லேடிஸ் என்ன? நீ லேடிஸ் இல்லம்மா லேடிஸ் உங்க அப்பா லேடிஸ் ரா. என்ன பாத்து நீ லேடிஸ் சொன்ன நாக்கல் தூச்சி தச்சு விடுண்டா தச்சு. ஏய் எங்க ஆடணும்? ஆ இப்படி வா. போர் அடிச்சா மெதுவா ஆடணும். சிக்ஸ் அடிச்சா ஸ்பீடா ஆடணும். சரியா? அடே நான் போர் அடிச்சால ஆட மாட்டேன். சிக்ஸ் அடிச்சால ஆட மாட்டேன். மோள அடிச்சதா ஆடுவேன். சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி. நீ என்ன இழவு வீட்டுக்கா வந்திருக்க மோல் அடிச்சு ஆடுறதுக்கு? போய் அப்படி நில்லு போ. நாங்க கூப்பிடும் போது வந்தா போ. சேர்கள் வந்தாச்சு. கை எரு கையா. காசு கொடுத்து கூட்டு வந்து நான் எரு. இப்ப நம்ம மேட்ச்ல முதல்ல இந்தியாவுக்காக ஆட போறது யாருன்னா நம்ம பாக்யராஜ். இப்ப பாக்யராஜ் சார் ஆட போறாரு. சத்யராஜ் டவுசர் போட்டு ஆடுவார் நம்ம ராமராஜ். இவர் தான்டா நம்ம பாக்யராஜ். பாக்யராஜ் பாக்யராஜ் மார்வெலஸ் பியூட்டிஃபுல் எக்ஸலன்ட். ஆஹா இதெல்லாம் பில்ட் அப். வீராசாமியா கொக்கா? இங்க வா. இதுக்கு முன்னாடி நீ கொக்க நேர்ல பார்த்ததே இல்லையா? இவனை பார்த்தா கொக்கு மாதிரியா இருக்கு. கொக்கு சுடுற மாதிரி இல்ல. டாய் ஹேய் டாய் ஹேய் டாய் ஹேய் டாய் ஹேய் டாய் 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 ஹேய் டாய் டாய் டாய். தங்கச்சி
தங்கச்சி ஆதா தங்கச்சி ஆதா தங்கச்சி ஆதா கண்ட்ரோல் அடிங்க கண்ட்ரோல் ஏய் எந்திரு போ ஏய் போ எந்திரு மேட்ச்சோட ஓபனிங் எமோஷனல் ஆரம்பிச்சிருக்கு பின்னிரலாம் சார் ஐ அம் ரெடி ரெடியா சார் ரெடியா சார் ஹே ஓகே சார் எங்கட்ட ரெண்டு பால் இருக்கு என்ன ஆச்சரியப்படுத்துக்கு இருக்கு சார் சார் என்ன என்ன சார் சொல்றாரு அவரே அதானே இதுல ஆச்சரியப்படுத்துக்கு என்ன இருக்கு ஐயோ என்ன சார் சொல்றாரு அவரே ஆமா அவரே கேளுங்க இது என்ன சார் ஆச்சரியப்படுத்துக்கு சார் நல்லா கேளுங்க சார் உஸ்கா பாஸ் தோ பால் ஹே எங்கல ரெண்டு பந்து இருக்கு ஒன்னு டென்னிஸ் பால் இன்னொன்னு கார்க்கு பால் ஓகே வெரி குட் நீங்க எதுல சார் ஆடுறீங்க இப்போ ஆஹா இதுல என்ன சந்தேகம் Definitely, I am going to play in tennis ball. Yes, sir. Tennis ball. Yeah. आधा पति सोलन हमना इंदर tennis ball रखे हैं. आधा उम्मा super आना ball. इंदर tennis ball वाला आ रहा था ना. आधी हम उम्मा पुड़ी क्यों? पुड़ी क्यों? आना ये पंद्र ball नहीं वाला डम उड़े सर. Yeah. ये ना आंधो पंद्र ला कातु बोली ची. क्या पा? बैठा ला ball अड़चा. कातु ला ball डाम पोगा. Ball ले पुड़ी कातु पोगा. Sir. ना बच्ची लगर ball है. कातु ने पोवा. பால் ல காத்து போங்க ஓகே தபார்பா இந்த காத்து பார்ல எனக்கு ஒத்து வராது ஏனா படாதரத்துல பட்டுச்சுனா என் வீட்லயும் பிரச்சனை பக்கத்து வீட்லயும் பிரச்சனை கரெக்ட்டா சொல்லு எனக்கு அது ஒத்து வராது அப்போ உங்ககிட்ட டென்னிஸ் பால் இல்ல இல்ல சார் டெஃபினட்டா இல்ல இல்ல சார் டெஃபினட்டா இல்ல ஓகே அப்போ உங்ககிட்ட ரெண்டு பால் இருக்குமே சார் அது காத்து பால் அடிச்ச மண்ட பிச்சிக்க ரெண்டுமே வா ரெண்டுமே காத்து பால் தான் நோ நோ இது என்ன முடியாது முடியாதுல இந்த சமாச்சாரம் ரொம்ப டேஞ்சர் போ வெளிய ஐ அம் கோயிங் போ அடிச்சோ மக்கப்பா மூட்டை வச்சு பால் இருக்க மக்கப்பா ஏய் இங்க வாடா அது ஸ்பாஞ்ச் பால் தான் ஏய் பாகிஸ்தான் வந்தாரு ஆடம்லயே போயிட்டாரு பாகிஸ்தான் காரணங்க அடிச்சிட்டே இருக்கானுங்க அடுத்து தான் யார கூப்பிடுவோம் நம்ம நடிகர் திலகத்தை கூப்பிடுவோம் வாங்க நடிகர் திலகம் சார் இது டெஸ்ட் மேட்ச் இல்ல ஒன் டே மேட்ச் சீக்கிரம் வாங்க அடப்பா இனி மேட்ச் நடந்த மாதிரி தான் வா சார் அங்க பாத்தீங்களா பாகிஸ்தான் காரணங்க என்னமா அடிக்குறானுங்க நம்ம ஆளுங்க தான் தப்பு பண்ணிருப்பாக்கு அடிக்கதர செய்வாங்க சார் பேட்டால அடிக்குறானுங்க சார் அடிக்கும் போது பக்கத்துல என்ன கிடைக்குதோ அத புடிச்சு அடிப்பாடுங்க அந்த பேட் இருக்கோ எடுத்து அடிப்பாடுங்க நீ வேடா பதிலுக்கு கட்டையால அடி முடிஞ்சா தொடம்ப கட்டையால அடி சார் பேட்டால பால் அடிக்குறானுங்க சார் பாலு தப்படிதா பாலு அடிப்பாகே ரமேஷ் தப்படிதா ரமேஷ் அடிப்பாகே அவர் தப்படிதா அவரே அடிப்பாகே சார் பேட்டால பந்து அடிக்கறானுங்கன்னு சொன்னேன் சார் பந்தே அடிக்கறாகே நீ என்ன மருந்தே அடிக்கறானுங்க உங்க கிட்ட பேசுறதுக்குள்ள மழை வந்து மேட்சே ஸ்டாப் ஆயிருச்சு போங்க சார் ஏய் நீ ஆடி மேட்சை கெடுக்கிறதுக்கு பதிலா மழையே வந்து மேட்சை கெடுத்துருச்சு வா ஒரு பாட்டு போட்டு எல்லாரும் சந்தோஷமா ஆடலாம் மழையின் காரணமாக மேட்ச் இன்று தள்ளி வைக்கப்பட்டது ஆகவே அடுத்த மேட்ச்ல எல்லாரும் உங்களை சந்திக்கிறோம் தள்ளி வைக்க வேண்டியது மேட்ச் இல்லடா உங்களை தான் அதுவும் இவ்வளவு லேட்டாவா ஏய் கிட்ட காட்ட ஆனந்த் பனியனா ஏய் கைய முடியல மட்டும் ஆனந்த் பனியனானே ஐயா பானி பூரி கடைக்கு விளம்பரம் கொடுத்திருந்தீனா உன் முகத்துக்கு நல்லா இருக்கு ஐயா சிரிக்க கூடாதா என்ன பத்த ராசா ராகாயி நீ சிரியமா அடியாத்தி என்ன அம்புட்டு அழகா இருக்காக அம்மா கேக்கும் ஆயா கடை பாயா சிரிக்க மாட்டீங்களா சிரிக்க மாட்டியா தம்பி என்ன தம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றோம் சரிச்சு தம்பி நீ ஏதாவது அமிதாப் பச்சன் பாரு டான்ஸ் ஆடு தங்கச்சியை ட்ரை பண்ணு தங்கச்சியை பூரா நான் ட்ரை பண்ணுவேன் ஏய் சிரிக்க ட்ரை பண்றா லூசு தங்கச்சி தமிழ்ல ரெண்டு ரெண்டு வார்த்தை சொல்லுமா ஏன்னா நான் பாட்டு பைத்தியக்கார மாதிரி பத்து நிமிஷம் பேசிட்டு தூ கே போல்தாக நினைச்சுக்க அம்மா இருக்கோ தும்மா இருக்கோமா அதனால சும்மா இருக்கிறது முன்னாடி ஏதாச்சும் சொல்லுமா தமிழ்ல எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகே முடிச்சலாமா முடிச்சிடலாம் சோ சீக்கிரம் நீங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் முடிஞ்சிடுச்சு கேம் ஐயோ மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டி வச்சு அம்மா மலையினூர் மங்காலியா வேணுமாக்க வேணுமா கோயில் குழுதான் ஓகே எப்படி இருந்தது அப்சல்யூட்லி சூப்பர்
பாரு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட தெரியாம சூப்பர்ன்றாரு முதல்ல செஷர் நம்ம உதய் தான் என்னல கண்ட்ரோல் பண்ணுவேன் ஏன்னா டிஆர் பார்த்தா சிரிச்சிட்டே அமுதவான் நாலு பேருக்கும் நல்லா சாப்பிட்டு வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புல கிஃப்ட் ஆஃபர்.